We also have a greeting from Dr. Paul Dhinakaran. We can play that video right now. Thank you. Trinita Rina Robinson Armei. Samuel Bahul Trinita Rina Robinson Armei. Samuel Hudson Paul. உங்கள் இருவருக்கும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இருவரும் தேவனுடைய ஊழியர்களுடைய பிள்ளைகள். அருமை சகோதரர் ஜிபிஎஸ் ராபின்சன், சகோதரி கிறிஸ்டினா ராபின்சன், இன்னும் சகோதரர் ஒன்டே மௌசஸ், அவருடைய அன்பு மனைவியார், அவர்கள் தேவனை கனம் பண்ணி பரிசுத்தம் பண்ணி பயபக்தியோடு வாழ்ந்து அவருக்கு சேவை செய்து உங்களை பெற்றெடுத்திருக்கிறார்கள். ஆகவே கர்த்தர் உங்கள் இருவரையும் உங்கள் பெற்றோருக்கு சுதந்திரமாக அவர்களுடைய உழைப்பின் பலனாக கொடுத்திருக்கிறார். Both of you are an inheritance and a reward to your parents. So God's reward is upon you. ஆண்டவருடைய சுதந்திரம் உங்கள் மீது இருக்கிறது. உங்கள் பெற்றோர் ஒருவேளை உழைத்த உழைப்பிற்கு பலனை முழுமையாக அனுபவிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் உங்கள் மூலமாக தான், உங்கள் குடும்ப வாழ்க்கையின் பலன் மூலமாக தான் அவர்கள் பலனை அனுபவிக்கப் போகிறார்கள். அவர்களுடைய சுதந்திரமாக நீங்கள் இருக்கிறீர்கள். அவர்கள் கர்த்தரை சேவித்தபடியினால், சேவித்து கொண்டு வருகிறபடியினால், சேவிக்கப் போகிறபடியினால் கர்த்தருடைய சுதந்திரம் உங்கள் மீது இருந்து யூ வில் ரீப் த ரிவார்டு. எப்படி ஏசாக்கை கர்த்தர் ஆபிரகாம் சாராள் நிமித்தம் ஆசீர்வதித்தார், 100 மடங்கு ஆசீர்வதித்தார். அவன் விளைச்சல் எல்லாம் 100 மடங்காக திரும்பி வந்தது. அவன் தோண்டின கிணறெல்லாம் தண்ணீர் வந்தது. அவனுக்கு எதிரிகள் எழுந்தார்கள், ஆனாலும் அவர்களுடைய வல்லமை குன்றியது. அவள் வந்து அவளோடு ஒப்பந்தம் பண்ணினார்கள். அவனுக்கு எதிரிகளே இல்லை. அதே பாக்கியத்தை ஆண்டவர் உங்கள் மீது வைக்கிறார். சந்தோஷமாக இந்த பலனை அனுபவிக்கும்படி உங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள் பிரவேசியுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இயேசுப்பா, இந்த வார்த்தையின்படியே அவர்களை ஆசீர்வதியும், அவர்களோடு தங்கும். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து, அவன் விதைத்த விதையை ஆசீர்வதித்து 100 மடங்கு அவனுக்கு விளைச்சலை கொடுத்தது போல நமது பிள்ளைகளுக்கு 100 மடங்கு பலன், சந்தோஷம், சுகம், ஆரோக்கியம் நிறைவாய் வரட்டும். அதை கண்டு அவள் பெற்றோர் இவர்கள் நிமித்தம் ஆனந்தமடையும் நாட்களையே அவர்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். காட் பிளஸ் யூ.